குறைந்த வாக்குகள்ல எண்ணிக்கையில வந்தா கட்சியை கலைச்சிட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. விஜய் அவர்கள் என்னுடைய கட்சியில உறுப்பினராக சேர்ந்துருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது 50 லட்சம் பேர் தானே சேர்ந்துருக்காங்க. அது எல்லாமே இளைஞர்கள் தானே. அப்ப மிச்ச இளைஞர்கள் எங்க இருக்காங்க? நாம் தமிழர் கட்சியில தான் இருக்காங்க. இந்த அரசியல் காலத்துல தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு ஒலையும் சொல்லல, கோட்பாடும் சொல்லல, எதுவுமே சொல்லாம உறுப்பினர் இருந்துக்குங்க, இந்த மாதிரி கார்டு போட்டுக்குங்கன்னு தொலைபேசியில காட்டுறாரு. அப்படி காட்டும் பொழுது அப்ப ஏன்னா ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாம வாண்டிட்டு இருக்க ஒரு ஆளுங்க வந்து விஜயுடைய ரசிகர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் அழுக்கு முட்டை, அந்த அழுக்கு முட்டையெல்லாம் நாங்கள் சுமக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு இடத்துல அண்ணா அவர்கள் பேசிக்கிட்டு. ஆனால் இன்றைக்கு அதே திமுக தான் காங்கிரஸ்ன்ற அழுக்கு முட்டையை சுமந்துக்கிட்டு இருக்கு. அவங்க சொன்னபடி நம்ம சொன்னோம் என் கட்சியில 90% திமுக 90% இந்துக்கள்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். இது சமத்துவமா? தமிழ் தேசியவாதிகள்கிட்ட போய் கேளுங்க, விஜய் வந்து சீமான் கூட இணையலாமா அப்படின்னு கேட்டால் கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. நானும் கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஒரு கதை சொன்னாரு, ஒரே பேசுறாரு பேசுறாரு, கண்ணதாசன்லேருந்து பேசுறாரு, பாரதிய ராஜா பேசுறாரு, பக்கம் ஆயிடுச்சு, பாரதியார்லேருந்து பாட்டாங்க சொல்றாரு, பாரதிதாசன்லேருந்து பாட்டாங்க சொல்றாரு. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தம்பி குட்டி சீமான் அவர்கள். வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. குட்டி சீமான் அப்படின்னு உங்களை அறிமுகப்படுத்தினேன். அப்படிதான் சமூக வலைதளங்கள்லேயும் உங்கள் குறித்து பேசப்படுகிறது. ஏன்னு சொன்னால் தொடர்ந்து சீமான் அவர்களுடைய கருத்துக்கள் சார்ந்து, அவருடைய கொள்கையை சார்ந்து நீங்கள் நிறைய விஷயங்களை பேசிட்டு வரீங்க. பல கட்சிகள் இருக்கு, இவ்வளோ சின்ன வயசுல சீமான் அவர்களை, நாம் தமிழரை பின்பற்றி போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்து? அதாவது ஐயா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் ஒரு புதுமையான கொள்கையையும் ஒரு புதுமையான அரசியல் கருத்தையும், அதாவது நாம் தமிழருடைய கட்சியும் இந்த பிரச்சாரம் கொள்கை என்னவாக இருந்ததுன்னா அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இது போன்ற ஒரு கொள்கையில் எந்த கட்சியும் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வரல, ஒரு கவர்ச்சியாகவும் இல்லை. ஆனால் இந்த கொள்கை வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருந்தது. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றங்கிறது, ஓ அப்போ அடிப்படையிலேருந்து ஒரு மனிதனுக்கு அரசியல் சொல்லித்தரக்கூடிய மாற்றங்கிறது உண்டாகும். அப்போ கண்டிப்பாக அந்த அரசியல்ங்கிறது அனைத்து மக்களுக்கும் புரியக்கூடியதாக, அனைத்து மக்களுக்கும் சமத்துவம் உருவாக்கக்கூடிய அரசியலாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு புதுப்பாதையும் புது அரசியல் களத்தையும் உருவாக்குறாங்க. அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பிடிச்சிருக்கு. அதாவது சொல்லப்போனால் என்னை போல மாணவர்களுக்கும் எதிர்கால சிந்தனைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு சரியான கட்சியாக இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஆட்சி வரப்போகுது, ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு பல கட்சிகள் ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் பல கருத்து கணிப்பாளர்களும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஓட்டுடைய பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓட்டுடைய சதவீதங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ வந்து நாம் தமிழர் ஆட்சிக்கு வரலாம். ஓட்டு சதவீதம் அதிகமாகுது அப்படிங்கிறது உண்மைதான். அதை ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் களத்தில் உங்களுக்கு போட்டி அப்படிங்கிறதும் அதிகமாகிட்டே வருது இல்லையா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு? ஏன்னா நீங்கள் மாநில அரசில் இருக்கீங்க, இங்கே தமிழகத்துக்குள்ள தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் செய்யப்படுகிறது, ஒரு மாநில கட்சியாக அறியப்படுது. இப்போ விஜய் வராரு, அண்ணாமலை அவர்கள் வராரு, இந்த மாதிரி ஒரு தேசிய கட்சி அவங்க, இந்த மாதிரியானவர்கள் புதிதாக வரப்போகுது. இளைஞர்களில் கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகிற வாய்ப்பு இருக்குல்ல, இப்போ விஜய் மாதிரியான நடிகர்கள்லாம் வரப்போ இன்னும் ஸ்ப்ளிட் ஆகி வெளியே போக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எப்படி நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்தில் இளைஞர்கள் இந்திய ஒன்றியத்தில் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டிலே அந்த பங்கு இருக்குது தானே. ஆனால் விஜய் அவர்கள் என்னுடைய கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது 50 லட்சம் பேர் தானே சேர்ந்துருக்காங்க. அது எல்லாமே இளைஞர்கள் தானே. அப்போ மிச்ச இளைஞர்கள் எங்கே இருக்காங்க? நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்காங்க. நான் கூட பல காணொலிகளில் பேசியிருக்கேன். அவங்க அந்த காணொலிகளில் போடும்பொழுது கீழே வந்து நான் விஜய் பற்றி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து நாம் தமிழர் கட்சி தான், நான் வந்து விஜய் ரசிகர் தான், மொதல் ஷோ மொதல் நாளில் போய் பார்ப்பேன், ஆனால் நான் போடுறது நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுவேன், என்டிகே ஃபார் எவர்னு போடுறாங்க. அதே போல் அண்ணாமலை அவர்களுக்கும் பாஜக அவர்களுக்கும் இந்த கட்சிங்கிறது தொடர்ச்சி வளர்ந்துட்டு வருது. இப்போ ஒரு சைடு பார்த்தோம்னா நாம் தமிழரும் பாஜகவும் வளர்ச்சியில் வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் பாஜக வந்து இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை மாற்று வேணும் அப்படின்னு ஓட்டு போடுறாங்க. நாம் தமிழருக்கு ஒரு இன நலத்துடையும் இன அந்த பற்றுடையும் ஓட்டு போடுறாங்க. எதிர்கால நலத்துடனும் நாம் தமிழருக்கு தமிழராக ஓட்டு போடுறாங்க.
இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் புதிய அரசியல் களங்கிறது உருவாகுது. ஏன்னா பழைய கட்சிகள் இது வரைக்கும் இருந்துட்டுருக்கு, 60 வருடம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கட்சியெல்லாம் இப்போ எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ புதிய கட்சிக்குள்ளெல்லாம் போயிடணும் இல்லையா? அப்போ இளைஞர்கள் எங்கே போவாங்க? புதிய கட்சிக்கு தான் போவாங்க. இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. இப்போ விஜயவர்கள்னு பார்த்தீங்கன்னா கொள்கையில் மாடுறவங்க. ஏன்னா விஜயவர்கள் வந்து கொள்கையும் சொல்லலை, இந்த அரசியலில் தான் நான் பயணிக்க போகிறேன், இந்த அரசியல் காலத்தில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு கொள்கையும் சொல்லலை, கோட்பாடும் சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் உறுப்பினர் என்னஞ்சுக்குங்க இந்த மாதிரி கார்டு போட்டுக்குங்கன்னு தொலைபேசியில் காட்டுறாரு. அப்படி காட்டும்பொழுது அப்போ சும்மா போய் 50 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்கன்னா அப்போ அவங்களும் கொள்கையில் தான் வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ மிச்சம் 7.5 லட்சம் பேர் கொள்கையோடு வாழ்கிறாங்க, இனப்பற்றோடு வாழ்கிறாங்க, தமிழர் நலத்தோடு வாழ்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்களாம் ஓட்டு போடுவாங்க. இப்போ விஜய் அவர்கள் ஓட்டு வருமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படியே ஒரு ஓட்டு வந்தால் கூட விஜய் படத்துக்கு பால் ஊத்துறவர், தலைவானு டெய்லி பணம் கொடுத்து அவர் படத்தை பார்க்குறது, நாள் ஃபுல்லாக பார்த்துட்டு குடிச்சிட்டு எங்கள் தலைவண்டா அப்படின்னு ஒரு கனவுலையே இருக்கிறது, இந்த மாதிரியான ஆளுங்க தான் விஜய் அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருக்காங்க, அவருடைய ரசிகராகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கொள்கை கோட்பாடே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆளுங்க வந்து விஜயுடைய ரசிகர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கொள்கை கோட்பாடு இருந்தால் 50 லட்சம் உறுப்பினர்கள்ன்ற பொழுது அப்போ நீங்கள் ஏன் கொள்கையை சொல்லலை, கோட்பாடு சொல்லணும், நான் உறுப்பினர் ஆகிறேன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலை. இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணா அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, அண்ணா அவர்கள் சொன்னது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே கொள்கையோடவும் உறுதியோடவும் இதுதான் போய் எங்கள் கோட்பாடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு நடந்துட்டு வராங்க. இதுதான் இந்த மூணு கட்சிக்கும், வளர்ந்துட்டு வர மூணு கட்சிக்கும் இருக்க வித்தியாசம். அதே மாதிரி தமிழக அரசியல் இப்போது ஆளுங்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்குது. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வயது ஒத்த இளம் தலைவர் தான் வரப்போகிறாரு, அடுத்து துணை முதல்வர்லாம் சொல்கிறாங்க. அவங்களையும் இளைஞர்கள் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து அவரை பின்தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அது எப்படி கிடையாது. ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நம்மளே பொதுவாக போய் கேட்பேமே, உங்களுக்கு விஜய் பிடிக்குமானா விஜய் பிடிக்கும், உதயநிதி அவர்களை பிடிக்குமான்னு கேட்டால் யார் ஆமா எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவா. ஓகே, சீமான் விஜயை கம்பேர் பண்ணுறப்போ சீமான் தான் முதல்ல நிற்பார், விஜய் உதயநிதி கம்பேர் பண்ணுறப்போ விஜய் தான் முதல்ல நிற்பார். ஆமாம், விஜய் தான் நிற்பார். இப்போ உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப பிரபலம் இல்லை, இந்த கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கு அவங்க வேணால் தலைவராகவும் பெரும் அவர் வா எங்கள் தலைவர் வா அப்படின்னு வேணால் பெருமையாக சொல்லலாம். ஆனால் மக்களிடையே அந்த மாஸ் அப்படிங்கிறது வரும்பொழுது ஐயா கலைஞர் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருந்த மாஸ் வேறு, திமுகவில் இருக்க மாஸ் வேறு. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எனக்கு பதவி கிடைக்கணும், நான் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எல்லா கட்சிக்குள்ளேயும் போகிறாங்க, செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ வளர்ந்து வர கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயர்கள் கட்சி தொடங்கி வளர்த்துட்டு வர்றாரு, அதே போல் வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு வருது. இந்த ரெண்டு கட்சிகள் வளர்ந்துட்டு வர நிலைமையில் திமுக வந்து எல்லாருக்கும் பதவி கொடுத்துச்சு, கொடுக்கறதுக்கு அங்கே பதவி இல்லை. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த பதவி எல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரன் பேத்திக்கெல்லாம் வாரிசுங்களுக்கே தராங்களே தவிர புதுசாக வந்த ஆளுங்களுக்கு தரத்துக்கு பதவி கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நம்மையும் இந்த கட்சியில் இருக்கணும், எனக்கு புது கட்சினா இருக்குது, நான் போய் எங்கள் சேர்ந்தால் எனக்கு பதவி கொடுப்பாங்க, நான் அந்த ஏரியாவுக்குள்ளே பெரிய ஆளாக வளரலாம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கட்சிகளுக்குள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பயணிக்கிறாங்க. அதை நம்ம வந்து நேரடியாகவே பார்க்க முடியும். கொள்கை அடிப்படையில் ஓகே, கொள்கை அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளில் நாம் தமிழர் எப்படி தனித்துவமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இளைஞர்களுக்கான ஒரு முன்னெடுப்பில்? அதாவது ஐயா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திமுக அவர்கள் வந்து பேசுகிறபோது நல்லா பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொள்கைப்படி அப்படின்றத பார்த்தோம்னா விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து நாத்திகம் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நடுவில் என்னப்பா கோயிலுக்குலாம் போனீங்கன்னு கேட்டால் பொண்டாட்டி கூப்பிட்டு போடா போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் கூப்பிட்டேன் என்ன பண்ணுறது, கையை வச்சு இப்படி கும்பிட வச்சிட்டாங்க, நான் கும்பிட்டுட்டேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கொள்கை தமிழ் தேசிய கோட்பாடுகள் எடுத்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியமாக குரல் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி வாங்கி தருவேன், கர்நாடகா கிட்ட தண்ணி வாங்கி தருவேன், கேரளா கிட்ட இருந்து தண்ணி வாங்கி தருவேன், நம்ம காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறேன் சொன்னாங்க. இப்போ அண்ணா அவர்கள் பேசி இதை எடுத்து பாருங்களேன், அழுக்கு மூட்டை காங்கிரஸ் எனக்கு எதுக்குன்னு கேட்பாரு. அண்ணா அவர்கள் வந்து பேசியதில் தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் அழுக்கு மூட்டை, அந்த அழுப்பு முடியலாம் நாங்கள் சுமக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு இடத்துல அண்ணா அவர்கள் பேசியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு அதே திமுக தான் காங்கிரஸ்ன்ற அழுப்பு முடியை சுமந்துக்கிட்டு இருக்கு. அவங்க சொன்னபடி நம்ம சொல்லுவோம்,
இப்ப இந்த அளவுல பாத்தீங்கன்னா ஒரு கொள்கையையும் கோட்பாடையும் வலிமையா தோல் மேல தூக்கி சுமகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அதுல முதலிடம் கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பல போராட்டங்கள் வருது, பல பிரச்சனைகள் வருது. கேரளால இருந்து தண்ணி கொடுக்கல, கர்நாடகாவில இருந்து தண்ணி கொடுக்கல. இது எல்லா பிரச்சனையும் தமிழ் தேசியத்துக்கு கூட இணைச்சு இது எல்லாமே தமிழர்களுக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லி மக்களிடையே தைரியமா பேசுற உண்மையே எல்லா உண்மையும் பேசுற ஒரு மனிதன் யாருன்னு பாத்தீங்கன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி திமுகவினுடைய தலைவர் மனைவி கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கோவில் போனேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க சொன்ன அந்த கொள்கைகள்ல இருந்து மாறுபட்டு செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரியே சீமான் அவர்களும் கூட மத அடிப்படையில ஒரு பூஜை நடத்தினார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கடந்த சில மாதங்களுக்கு மத தன்னுடைய மகனோட கோவிலுக்கு போறப்ப அவர் அந்த மந்திரம் சொல்லி கூப்பிட்டு தான் அவரும் அதை செஞ்சார். சோ அவரும் அதுல இருந்து மாறுபட்டு அவர் நான் சாமி எல்லாம் கும்பிட மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. திமுக அவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் நாங்கள் சாமியை கும்பிட மாட்டோம், மூட நம்பிக்கையை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் நாங்கள் சொல்லவே இல்லையே. சரி திமுகவுக்கே வருவோம் மறுபடியும். அப்படி வந்தால் இப்போ நாம் தமிழர் கட்சியில் கூட தான் நிறைய இந்துக்கள் இருக்காங்க. அவங்க வந்து சொல்லலை, அவங்க வந்து சமத்துவத்தையும் நாம் அப்படி சமத்துவம்னு இவங்க திமுக மாதிரி அடிச்சிக்கல, நெஞ்சில் இந்த சமத்துவம்லாம் அடிக்கல. பொறுமையாக எல்லாருக்கும் சமத்துவம் வேணும், இது தமிழர், நம்ம தான் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பேசுகிறவங்க எல்லாருமே பேசுகிற 1000 வார்த்தையில் 500 வார்த்தை சமத்துவம்னு சொன்னாங்க. ஆனால் அவர் என் கட்சியில் 90% திமுகவில் 90% இந்துக்கள்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். இது சமத்துவமா? எதை முதல்ல அப்போஸ் பண்ணாங்களோ அதையே மறுபடியும் அதை ஒரு தனக்கு ஆதரவான நிலை. ஆமாம், தனக்கு ஒரு ஆதரவு நினைக்கிறாங்க. 90% இந்துக்கள் என் கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாம் அப்போ மதத்தை சார்ந்தவங்களெல்லாம் அவர் தான் இருந்துட்டு போடணும் வேணாம் போட்டுங்கிறீங்களா? இந்த மாதிரி என்ன ஒரு கேள்விகளை எழுப்புது. இப்போ இதுதான் சமத்துவமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பு. நீங்கள் நாடு முழுவதுக்கு இந்த பாகுபாடு தான் பார்க்குறீங்களா? அதே மாதிரி கூட்டணி அரசியல் திரு சீமான் அவர்கள் பல வருடங்களாக பேசி கொண்டு வருகிறார். தனித்து தான் நிற்கிறார், அதுதான் அவருக்கான பலமாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில தான் வந்து விஜய் அவர்களுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட பிறகு ஒருவேளை என் தம்பி வந்தா வரட்டும் பார்க்கலாம், அதாவது கூட்டணிக்கு ரெண்டு பேருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறதா தெரியல. ஊடகங்கள்லயும் நம்ம பார்க்க முடியுது, நிறைய விமர்சகர்கள் பேசுறாங்க, ரெண்டு பேரும் இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாங்க இல்லையா. அதுவுமே மாறுபட்ட கருத்துக்களை இத்தனை நாள் தனித்து தான் நாங்கள் இயங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்த திரு சீமான் அவர்கள் இப்போ விஜய் கூட இணைந்தும் பயணிக்கலாம் அப்படிங்கிற சூழலை ஏன் மறுக்கலை, ஏன் அதை ஆதரிக்கிற மாதிரி மௌனம் காக்கிறார், அது ஒரு நிலைப்பாடு மாற்றமாக தெரியலையா உங்களுக்கு? நினைப்பட மாட்டோம் இல்லை. நீங்கள் வந்து இப்போ தான் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பிறந்து சேர மாட்டாங்க. ஏன்னா இந்த நிறைய காணொலிகள் நீங்கள் பாருங்களேன், கீழே பார்த்துட்டு கருத்துக்கள் பிடிங்க. நான் அண்ணன் சீமான் வந்து எப்பவுமே கூட்டணி இல்லாமல் நிற்கிறாரு, அதுக்காக தான் அவர் ஓட்டே போடுறேன், விஜய் கூட போயிட்டாருன்னா நான் போட மாட்டேன் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ வேணா சொல்லலாம், நான் வந்து இருக்கேன், நான் வந்து வெயிட் பண்ணுறேன், விஜய் கூட இருக்கேன் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னா கூட நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் பாதையில் செயல்படுது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தமிழ் தேசியவாதிகள்கிட்ட போய் கேளுங்களேன், விஜய் வந்து சீமான் கூட இணையலாமா அப்படின்னு கேட்டால் கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. நானும் கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா சீமான் அண்ணன் வந்து இவ்வளவு நாள் தனித்து தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழர்களுக்காகவும் போராடிது, தனித்து நின்று கூட்டணி இல்லாமல் போராடிது. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, யாரும் துணை இல்லாமல் இவ்வளோ நாள் ஒரு தனித்த மனிதனும் அந்த கட்சியும் அவருடைய தொண்டர்களும் பின்னாடி போயிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அப்போ விஜயால் தமிழ் தேசியம் ஜெயிச்சுதுன்னு இருக்கக்கூடிய ஒரு தமிழரால் தமிழ் தேசியம் ஜெயிச்சுது அப்படிங்கிறது தான் ஒரு கோட்பாடாக இருக்கணும். எப்போவுமே தமிழ் வளரணும். இப்போ விஜய் ரசிகர்கள் தான் தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு போட்டாங்க, ஆனால் தான் தமிழ் தேசியம் ஜெயிச்சது கிடையாது. தமிழர்கள் தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு போட்டாங்க, அதுதான் இங்கே வேணும். விஜய் ரசிகராக அஜித் ரசிகராக தேவை கிடையாது. இங்கே தமிழர்கள் தமிழருக்கு ஓட்டு போடணும், தமிழ் தேசியத்தை ஆதரிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பாருங்கள், சீமான் அவர்கள் தமிழ் தமிழ்னு பேசுகிறார், தமிழ் தேசியம்னு பேசினார், சின்னத்தை பறிச்சாங்க, தொடர்ந்து ஒரு ஆட்பறிப்பு செயல்களையும் கொள்ளை கொள்வதையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல கட்சிகள் சேர்ந்து வந்தாங்க. அந்த உண்மையும் நம்ம ஊடகத்தில் பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்பொழுது அப்போ இங்கே உண்மை பேசுனா ஒரு மிரட்டல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரலாம். சீமான் அவர்களுடைய எதிர்கால அரசியலை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு பயமா இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா ஒருவேளை நான் வந்து பாஜகவுடைய குறைந்த வாக்குகள்ல எண்ணிக்கையில வந்தா கட்சியை கலைச்சிட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒருவேளை குறைஞ்சிட்டா கண்டிப்பா கட்சியை கலைச்சிடுவாரா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சீமான அந்த பேசுன பேச கேளுங்க, பிஜே அதாவது பாஜகன்ற கட்சி வந்து எந்த கூட்டணி இல்லாம எங்களை போல தனித்து நின்று
எங்களை விட அதிகமாக வாக்கு வாங்கிட்டாங்கன்னா நான் கட்சியை கலைச்சிடுறேன் தான் சொன்னேன். இந்த ஊடகங்களுக்கு என்ன வேலைனா எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசுவாங்க. போன இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா மற்றவையும் போட்டாங்க. சின்னத்தெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை கட்சியாகவே கணக்கு எடுக்கல, மும்முனை போட்டி தான், திமுக அதிமுக பாஜக தான். ஏன்னா பாஜகங்கிறது இந்த அளவில் போட்டி போடக்கூடிய அளவுக்கு பெரிய கட்சியாக இருக்குல்ல, கூட்டணி இருக்கனால அது வந்து ஒரு பலம் பொருந்திய கட்சியாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டணியும் நாமும் மாபெரும் பலம் பொருந்திய கட்சியாக இருக்குது. நீங்கள் அந்த கட்சியை கண்டுக்கவே இல்லை, மற்றவையும் போட்டிங்க. ஆனால் அதே கட்சி தான் இந்த சின்னத்தை பிடிக்கினதுக்கப்புறம் இந்த அவங்களுடைய பிரச்சாரங்கிறது சூடானதுக்கப்புறம் அவங்க பேசினா தான் ட்ரெண்டிங் ஆகும்ன்ற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவங்கள பற்றி பேசினா தான் போகும், இல்லை போகவே போகாது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்புறம் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி மற்றவன்ற போட்ட ஊடகம் தான் இன்றைக்கி 10% 12% வாக்கு வாங்குவாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கருத்துக்கு அனுப்பி விடுது. அப்படி இருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீங்கள் அப்போ எவ்வளோ பலம் குறைஞ்ச கட்சியாக இருக்கும், எவ்வளோ வாக்குகள் வாங்கக்கூடிய கட்சியாக இருக்கும். இந்த ஊடகங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறதுனால தான் எல்லாமே மாற்றி மாற்றி நடக்குது. அவர் தனித்து நின்று நாங்கள் தனித்து நிற்கிறோம், அவர் எங்களை போல் அவர் நின்னாருன்னா அவரு எங்களை விட அதிகமாக வாங்கிட்டாருன்னா நான் கட்சியை கலைச்சிடுறேன் அப்படின்னு சீமான் அண்ணன் சொல்லியிருக்காரு. இதை வந்து தப்பாக வந்து பொருள் புரிஞ்சிக்கிட்டு எல்லாம் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவர் தான் அவர் தோற்றுறாரு அப்படி. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை பார்க்குறப்ப தொடக்க காலகட்டங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் அப்படி கொஞ்சம் எமர்ஜ் ஆகிட்டு பெரிய ஆட்களாக கட்சியில் ஒரு முக்கிய தலைவர்களாக வந்துகிட்டே இருப்பாங்க. இளைஞர்கள் குறிப்பாக அது ராஜீவ்காந்தி தொடங்கி கல்யாணசுந்தரம் தொடங்கி இன்னும் நிறைய பேர் சமீபத்தில் கூட ஒருத்தர் வெளியே போனார், ஒரு மாவட்ட செயலாளர்னு நினைக்கிறேன், ரெண்டு மாவட்டத்துக்கான செயலாளர், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டே இருக்காங்கல்ல, வளர்றாங்க அப்புறம் வெளியே போடுறாங்க அப்புறம் புதிய ஆட்கள் உள்ளே வராங்க. அவங்களாம் வெளியே போகிறதுக்கு என்ன காரணம்? அதாவது சில பேருக்கு வந்து சிலது பிடிக்கும், சில பேர் அழைப்பு எடுப்பாங்க வருவாங்க போவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவில் அமைச்சராக இருந்தார், இங்கே வந்து திமுகவில் அமைச்சராக இல்லையா. திமுகலே கிட்டத்தட்ட 9 அமைச்சர்களோ இன்னும் இருக்காங்க அதிமுகலேருந்தோ வேறு கட்சிகள்லேருந்தோ வந்தோம். அதுபோல் கட்சி விட்டு கட்சி மாறுறவங்க பல பேர் இருக்காங்க. தொடக்க காலத்தில் திமுகவில் ஐயா மதியழகன் இருந்தார், அவர் கூட காங்கிரஸில் நின்று ஏதோ ஒரு பெரிய பதவி வாங்கியிருந்தாருன்னு கூட மக்கள் சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி அப்போ அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பா. ஒருத்தர் பிடிக்கலன்னா வெளியில் வந்துடுவாங்க, இன்னொரு கட்சி பிடிக்கலன்னா வெளியில் வந்துடுவாங்க. அந்த பிடிக்கலன்னு சொல்றீங்களா, அந்த பாயிண்ட் தான் கேட்குறேன். ஏன் பிடிக்காம போகுது ஒரு கொள்கை அவர் அது அவங்க விருப்பங்க. ஏன் நம்ம எப்படி போய் கேட்கணும், உங்களுக்கு ஏன் பிடிக்கல என்ன பிடிக்கல உங்கள் பர்சனல் மாட்டுறாங்க போய் கேட்க முடியுங்களா? இல்லை அது உட்கட்சி பூசலான்னு கேட்குறேன், இல்லை அவருடைய கொள்கையில் பிடிக்காமல் வெளியே போகிறாங்களா? சில பேர் வந்து அவங்க செய்கிறது பிடிக்காது, சில பேர் நான் இதை சொல்லுவேன் நீங்கள் இதை செய்வியான்னு கேட்பாங்க. நிறைய அந்த மாதிரி இருக்குது. இப்போ திமுகலாம் எடுத்திங்கன்னா நீங்கள் பேச முடியாது, சுதந்திரமே கிடையாது. இப்போ நாம் தமிழ் எடுத்திங்கன்னா பேசலாம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க திமுகவில் ஏப்பா பேச விட மாட்டாங்கப்பா, நாங்கள் ஆனால் நாங்கள் உழைப்போம்ப்பா அப்படின்னா. பல நாட்களாக நீங்கள் தொடர்ந்து நாம் தமிழருக்காக பேசி வரீங்க, சீமானவருடைய கொள்கைகள் குறித்து பேசி வரீங்க. சமீபத்தில் அவங்களை அடித்து சந்திச்சிருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். அவரை சந்தித்து அந்த சந்திப்பு குறித்து எங்க கூட பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்ன எப்படி போய் பார்த்தீங்க, என்ன சொன்னார் உங்களை பார்த்த உடனே? அவங்க வந்து முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்தோம், சனிக்கிழமை வந்து அவருடைய உதவியாளர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் பேர் கூட பாக்கியராசன் ஐயான்னு நினைக்கிறேன். ஆமாம், பாக்கியராசன் ஐயா தான் அழைச்சி தான் இந்தமாதிரி அண்ணன் அழைக்கிறார் தம்பி வரீங்களா, ஆ வாங்க ஐயா பார்க்க வரேன் இந்த மாதிரி சொன்னப்போ போய் உக்காந்துட்டோம். ஒரு 11 மணிக்கு சொன்னாங்க, போய் உக்காந்துட்டோம். போன கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு என்னன்னா உன் 6 மாசத்துலேருந்துமா கிடைக்க மாட்டேனி அப்படின்னு வந்து பேசிட்டு மேலே போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் உக்காந்து பார்த்தோம், நிறைய பேர் வந்து பேசினாங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் தான் நாங்களும் பல சில கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வந்திருந்தோம். நாம் தமிழர் அவங்களுக்கு கூட பேசியிருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்துருந்தோம், நேரம் போனது தெரியல. அப்புறம் 10:02 அப்போலாம் வந்து கூப்பிட்டாங்க, அண்ணன் உங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறாங்க. அப்போ வந்து மேலே போகும்போது எனக்கு போகிறதுக்கு ஒரு பயமாக இருந்துச்சு, என்ன அவ்வளோ பெரிய தலைவர் எப்படி பக்கத்தில் போகிறது அப்படின்னு. ஏ வாடா வாடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடான்னு அவரே கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்போ தான் அப்போ ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்னு ஒரு பயம் வந்து போயிடுச்சு. அப்புறம் கெட்டு போகணும்னா மழை போயிடுச்சு, ஒரே பேசுகிறாரு கண்ணதாசன்லேருந்து பேசுகிறாரு, பாரதிய ராஜா பேசுகிறாரு, பக்கிலாயிடுச்சு. பாரதியார்லேருந்து பாட்டாங்க சொல்கிறாரு, பாரதிதாசன்லேருந்து பாட்டாங்க சொல்கிறாரு, எங்கெந்திராவும் படிப்பார் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. நம்ம நாலு படி படிப்புறோம், இங்கே வந்து பேசுகிறாங்கன்னா நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, இவர் எவ்வளோ படிக்கிறாரு எவ்வளோ பேசுகிறாரு அப்படின்னு பக்கிலாயிருச்சு. அவரை பார்க்கும்போது கூட வேறு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு தலைவர்னால் எல்லோரும் அமைதியாக ஒழுங்கும் உட்காந்துருப்பாங்க, இவர் கூட அப்படி இல்லை, எல்லாம் ஐயா அதிலங்கய்யா அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு நண்பர்களான சூழ்நிலை வந்துருச்சு. நம்ம கிட்ட போக வந்தோடனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளும் பழகிக்கலாம், உள்ளே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஒரு நிலமை வந்துருச்சு. அப்படியே அவரும் பேசுகிறாரு பேசுகிறாரு, கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சு பேசிட்டாரு. அப்புறம் ரொம்ப பசி ஆரம்பிச்சிச்சு, நம்ம சொல்ல முடியாது ஐயா பசி, அது எல்லோரும் அமைதியாக வந்துருந்தோம். சாட்டியா வந்து வந்துட்டு என்ன பசி என்னென்ன பசியா அப்படின்னு என்னமோ பேசினாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க பதில் சொன்னாங்க. அப்புறம் அதாவது ஒரு கதை சொன்னார், ஒரு சீடை என்னன்னா ஒரு குரு ஒரு ஒரு குரு குருமடம் இருந்துதான். அதில் வந்து எல்லா வேப்பெண்ணில் தான் குழம்பு தாளிப்பாங்களாம், அவ்வளோ நாள் யாருமே கேட்டது இல்லையா. ஒரு நாள் ஒரு சீடை வந்து என்ன குழம்பு கசக்குது அப்படின்னு கேட்டானா, அந்த குரு வந்து சொன்னாராம், உனக்கு இந்த இனிமேல் இந்த கல்வி உனக்கு தேவையில்லை, நீ சாப்பிட்டு கிளம்பிடு அப்படின்ட்டாராம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நீ இவ்வளோ நாள் வந்து அறிவு பசியில் இருந்த, ஆனால் உணவு பசியில் உனக்கு உணவோட சுவை தெரியாது, நீ வந்து உனக்கு அறிவு பசி போயிடுச்சு, கல்வியின் மேலே உள்ள அக்கறை போயிடுச்சு, அதனால் இனிமேல் உனக்கு கல்வி தேவையில்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த மாதிரி கதை சொல்லி பேசிகிட்டு இருந்தார். நம்மளுக்கே ஒரு ஒரு ஜாலி டைப்பில் தான் இருந்தார். என் தம்பி வந்து கேட்டேன்னா, ஐயா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அவருக்கு வந்து ஒருத்தரை கேள்வி கேட்டே இருந்தா ஒரு மாதிரி எச்சலாக இருக்காது, ஐயா நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, நீங்கள் எப்போ கட்சியில் வந்தீங்க, நீங்கள் எப்போ ஆமாம், நீங்கள் எப்போ படம் கேட்குறீங்க, எப்போ நடிச்சிங்க, எல்லாம் கேட்டே இருந்தான். அவர் நடுவில் சொன்னான், நீங்கள் என்ன, அவர் கேட்டார் என்னென்ன புத்தகம்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னப்ப அவன் சொன்னான், ஐயா இறையன்ப ஐஏஎஸோட ஏழாம் அறிவு புத்தகம் படிச்சிருக்கேன் அப்படின்னு பேசுகிறேடா அவர்கிட்ட அப்படின்னு அவன் பேசுகிறேன். ஏன் அவர் நம்பர் கொடுத்து இந்த அவரை போய் தொலைபோய் அவரை போய் கேள்வி கேள்விண்டு நானும் பரவாயில்ல. அப்புறம் வந்து அப்புறம் தான் போய் எல்லாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க, போய் சாப்பிட்டோம். நான் போனப்போ ஒரு ரெண்டு வேட்பாளர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் போகும்போது எல்லாரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என்ன பிரியாணி சாப்பிட்டீங்க, சாப்பிட்டு சொல்லவும் மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நாங்கண்ணே இந்த அண்ணி செஞ்சா செஞ்சு ஊற்றுதுங்க, என்ன சாப்பிடுங்க, அவர் லைட்டாக ஊற்றுற லைட்டாக ஊற்றுறேன், கம்மியாக சாப்பிட்றாரு. அப்புறம் ஏங்க ஐயா சாப்பிட மாட்டேங்க, ஜிம்முக்கு போகணுண்டா அப்படின்ட்டு ஜிம்முக்கு போய் எல்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது. அவர் இனிமையான அனுபவம் பார்த்து சாப்பாடு கூட நல்லா தாராளமாக போடுறாங்க, எல்லாருக்கும் நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு நல்லா கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அவர் வந்து அவரும் எல்லாம் பரிமாட்டாரு, அவர் உக்காந்துருந்தான் இருந்தார், சாப்பிட்டுன்னு தான் இருந்தது. ஆனால் நான் என் தம்பி இந்த பக்கம் வாங்கினேன், நான் இந்த பக்கம் வாங்கினேன், அண்ணன் இந்த பக்கம் வாங்கினேன், ஏ நீங்கள் சாப்பிடா இருந்தால் பீஃப் சாப்பிடா இருந்தால் வச்சிக்க, இருந்தால் சிக்கன் சாப்பிடா மட்டன் சாப்பிடா வாங்கி வாங்கி வைக்கிறேன், அவரே பரிமாறு ஆ அவரே பரிமாறுறது. இந்த எதிர்பார்க்கம் வந்து ஐயா சாட்டை உக்காண்டிருந்தது, நான் எப்படின்னா சாட்டை ஐயா அப்படி உக்காண்டிருக்கு, அந்த மாதிரி ஒரு இனிமையான அனுபவமாக இருந்தது. அதே போல் அவங்க வீட்டுக்கு நடுவில் போயிருந்தேன், அவள் வீட்டுக்கு போன பொழுது தான் அப்படியே ஃபுல்லாக புத்தகம் தான், ஒரு இடம் கூட விடாமல் புத்தகம், அவர் வாங்கின பரிசுகள், நாம் தமிழர் கட்சி கொடி சின்னம் ஃபுல்லாக அதுதான் இருக்கே தவிர வேற எதுவும் பொருட்கள் ஒன்றும் அப்படி இல்லை. முடிக்கிற சிலை இருக்குது, ஃபுல் சுற்றி புத்தகங்கள் இருக்குது, நடுவில் சேர் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் போட்டிருக்காரு, அந்த பக்கம் போட்டிருக்காரு. நாங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம், வெயிட் பண்ண சொல்லிட்டு சர்பத்து கொடுத்தாங்க, அருமையாக இருந்தது, குடிச்சுட்டு உக்காண்டிருந்தோம். வந்து ஆனால் இங்கே வண்டியா எப்படி வந்த அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சூப்பரி அப்படின்னு உட்காந்து அரசியல் சம்மந்தமாக நிறைய பேசினார். நம்ம வந்து இளம் வயதினர்கிட்ட தான் இந்த தமிழ் தேசிய அரசியலை புகுத்தணும், அவங்கள தான் வந்து சிந்திக்கிற ஆற்றல் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து பெரியவர்கிட்டலாம் போய் பேச வேண்டாம் தமிழ் தேசிய அரசியல், சின்ன பசங்கக்கிட்ட பேசுங்க, இளைஞர்கள்கிட்ட பேசுங்க, அதுவே போதும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளவு கவனிப்புகள் இருந்தாலும் புத்தகங்கள் ஏதாவது பரிந்துரை பண்ணாரா, புத்தகங்கள் குறித்து ஏதாவது உங்கள்கிட்ட அவர் பகிர்ந்துட்டாரா? ஆமாங்க, என் முகவரி வாங்கினாங்க, வாங்கிட்டு இதுமாதிரி ஒரு 10 புத்தகம் அனுப்புறான்னு சொல்லிட்டு புட்டினி தவளைன்னு நிறைய புத்தகங்கள் அனுப்புனாங்க. அது போல் பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பிச்சு வச்சாங்க, ஆமாம் அவங்க அனுப்பி வச்சாங்க, ஒரு 10 புத்தகங்கள் அனுப்புனாங்க. அனுப்பிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் படி, நம்மாழ்வார் ஐயாவை பற்றி படி, நீ வேறு லெவலில் இருப்ப, சூப்பராக இருக்கும், நம்மாழ்வார் ஐயாவை பற்றிலாம் படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களிடமிருந்து இன்றைய இளைஞர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒழுக்கம், ஒழுக்கம் அலாதிக்கமான அறிவு, படிப்பு படிப்பாற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு இல்லை அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, நானே முதல்ல அதை எடுத்துக்கணும், படிப்பாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று இந்த ஒழுக்கம், டக்கு டக்குன்னு அந்த முடிவு எடுக்கிற ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி தன்னம்பிக்கைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. தேர்தலில் வந்து நம்மளே பார்த்துப்போம், அனல் பறக்கும் பிரச்சாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் பேசுகிறது தான், ஒவ்வொரு தொகுதியும் 40 தொகுதிக்கும் போயிட்டு 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 பேசி அனல் பறக்க விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பிரச்சாரங்கள் தான் பல பேரை இழுத்துது, அந்த வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. விடாமுயற்சி தன்னம்பிக்கை, தோத்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம், ஒரு நாள் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வார். ஓகே, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நாம் தமிழர் தொடங்கி சமகால அரசியலில் இருந்து
சீமான் அவர்களை ஏன் நீங்க பின்பற்றீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமான நன்றி. நன்றி.